காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி முப்பது சமம் தமம் சமம் என்பது என்ன விரஜ விஷய விராதா தோஷ திருஷ்டியா ஸ்வலக்ஷியை நியதாவஸ்தா மனச சம உச்சியதே இது சமத்துக்கு ஆச்சாரியால் கொடுத்திருக்கும் லட்சணம் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் என்பதாக ஐம்புலன்களும் அனுபோகம் செய்ய விரும்புகிற எல்லா கூட்டமும் விராதம் எனப்பட்டிருக்கிறது விவேகத்தாலும் வைராக்கியத்தாலும் அடிக்கடி அலசி பார்த்து இவை யாவும் ஆத்மாவுக்கு ஹானியே செய்கின்றன என்று தெரிந்து கொண்டு வெறுத்து தள்ளுவதை முகுர்முகு தோஷ திருஷ்டியா என்கிறார் முகுர் முகு அடிக்கடி தோஷ திருஷ்டியா விஷய அனுபோகத்தில் உள்ள தோஷத்தை பார்ப்பதால் ஆத்மாவுக்கு அவை ஹானி செய்வதால் தோஷமானவை என்று தெரிந்து கொண்டு பார்ப்பதால் பிரஜ்ய வெறுப்படைந்து மன இன்பம் என்று நினைக்கும் விஷயங்களை நினைத்து நினைத்துத்தான் நிலை கொள்ளாமல் அலைபாய்ந்தபடி இருக்கிறது அதனால்தான் நமக்கு சாந்த சௌக்கியம் இன்னவென்று தெரியவில்லை விஷயங்களில் தோஷ திருஷ்டி உண்டாகி அவற்றை வெறுத்து ஒதுக்கிவிட்டோமானால் அப்புறம் மனசை சாந்த சௌக்கிய ஸ்வரூபமான ஆத்மா என்பதான சாதனையின் லட்சியத்தில் நிறுத்தலாம் அதாவது நானா விஷயங்களுக்காக ஆலா பறந்து கொண்டு நாலா திசையிலும் ஓடுகிற மனசை அப்படி ஓடாமல் அடக்கி லட்சியம் ஒன்றிலேயே நிறுத்தலாம் அப்படி அடக்குவதற்கு பேர்தான் சமம் விஷய விராதத்திலிருந்து உண்டாகும் தோஷத்தை அடிக்கடி நினைத்து பார்த்து அவற்றை தள்ளி அப்புறம் ஸ்வலக்ஷியே தன்னுடைய லட்சியத்தில் மனச நியத அவஸ்தா மனசை கட்டுப்படுத்திய நிலையில் வைத்திருப்பது சம உச்சியதே சமம் என்று கூறப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் மனசை அடக்குவதே சமம் விஷயங்களைப் பற்றி மனஸ் படர்வதற்கு காரணம் பழைய அனுபவத்தின் சுவடு நெடி வாசனை என்பது ஜன்மாந்திரமாக அதற்கு இருப்பதுதான் அந்த ஜன்மாந்திர வாசனை ஸ்தூல சரீரம் செத்துப்போன அப்புறமும் சூக்ம சரீரத்துக்குள் இருந்து கொண்டே இருந்து மறுபடி உயிர் இன்னொரு சரீரத்தில் பிரவேசித்து புனர்ஜென்மா எடுக்கும்போது போது மீளவும் தன்னுடைய வேலைத்தனத்தை ஆரம்பித்து விடுகிறது ஆகையால் அந்த வாசனைகளை அடியோடு விட்டுவிட்டால் மனஸ் தானாக அடங்கி போகும் சமத்துக்கு டெபினிஷனே இப்படித்தான் அனுபூதியில் கொடுத்திருக்கிறார் எனப்படும் போக அனுபவ தூண்டுதல்களை சதா காலமும் விட்டு ஒழிப்பது சமம் எனப்படும் மனசை அடக்குவது சமம் என்று புரிந்து கொண்டால் போதும் அடுத்தாற்போல் வரும் தமம் என்பது புலன்களை அடக்குவது சமத்தை பற்றி சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது ஆனால் மனசு அடக்கமும் புலன் அடக்கமும் ஒன்றோடு ஒன்று கைகோத்து கொண்டு வருவதால் தமத்தைப் பற்றியும் பேசிக்காக கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் இரண்டையும் சேர்த்து கொஞ்சம் விஸ்தாரம் செய்கிறேன் புலன் என்பது இந்திரியம் கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து காரிய ரூபத்தில் ஒன்றை செய்ய சக்தி வாய்ந்தவை கர்மேந்திரியங்கள் கையினால் அநேக காரியங்களை செய்கிறோம் கரம் காரியம் என்ற வார்த்தைகளே செயல் பண்ணுவதில் அந்த அவயவத்திற்கு உள்ள முக்கியத்துவத்தை காட்டுகின்றன அது ஒரு கர்மேந்திரியம் காலால் நடந்து ஓடி குதித்து காரியம் செய்வதால் அதுவும் ஒரு கர்மேந்திரியம் வாயால் பேசுகிறோம் பாடுகிறோம் ஆகையால் அதுவும் கர்மேந்திரியங்களில் ஒன்றாகிறது இன்னும் இரண்டு அவயவங்கள் விசர்ஜனம் செய்ய இருக்கின்றன அவை ஒரு மனுஷ உடம்பிலிருந்து கழிவடைகளையும் வீரியத்தையும் தள்ளுகின்றன இந்த ஐந்து கர்மேந்திரியங்கள் இப்படித்தானே ஒரு காரியத்தை உண்டாக்கி பண்ணுவது என்றில்லாமல் வெளியே இருக்கிற ஒன்றை அறிந்து அனுபோகம் பண்ணுவதாக உள்ள இந்திரியங்களுக்கு ஞானேந்திரியம் என்று பெயர் இப்படி ஐந்து வெளியிலே உள்ள சப்தத்தை அறிந்து அனுபவிக்கும் காது வெளியில் வள வள சொர என்று சூடாக ஜில்லிப்பாக இப்படி பல தினசாக வஸ்துக்கள் இருப்பதாக அறிந்து அனுபவிக்கும் சர்மம் வெளிப்பொருள்களின் ரூபத்தை வர்ணத்தை பார்வையால் அறிந்து அனுபவிக்கிற கண் பலவித ஆகாரங்களின் ருச்சியை தித்திப்பு கசப்பு புளிப்பு என்றெல்லாம் அறிந்து அனுபவிக்கும் நாக்கு பலவித வாசனைகளை அறிந்து அனுபவம் பண்ணும் மூக்கு என்று உள்ள இந்த ஐந்தும் ஞானேந்திரியங்கள் இந்த இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்தில்லாததால்தான் ஆத்தனை அனர்த்த பரம்பரையும் உண்டாகின்றன ஒவ்வொரு இந்திரியமும் கொடுக்கக்கூடிய அனுபவங்களில் உள்ள ஆசையால் தான் ஒரு ஜீவன் இந்த மாயா லோகத்தோடேயே கட்டி போடப்படுவது இவற்றை அடக்கி வைத்தால்தான் ஆத்மலோகத்தில் சேரலாம் அப்படி அடக்குவதுதான் தமம் தமம் சமம் என்ற இரண்டுக்கும் நேர் அர்த்தம் வெறுமே அடக்குவது என்பதுதான் மனசை அடக்குவது புலனை அடக்குவது என்று இல்லை ஆனாலும் வெளிப்பொருள்களை அறிந்து அனுபவம் பண்ணுவதாகவும் அதற்கு சகாயமாக காரியம் பண்ணுவதாகவும் உள்ள இந்திரியங்களை அப்படி பண்ணாதபடி அடக்குவது தனி விஷயமாகவும் தனக்குத்தானே எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கொண்டு சதா சஞ்சலித்துக் கொண்டிருக்கும் மனசை அடக்குவது தனி விஷயமாகவும் இருப்பதால் இந்த இரண்டு வித அடக்கத்திற்கும் வித்தியாசம் தெரியணும் என்று சமம் என்பதை மன அடக்கம் என்றும் தமம் என்பதை புலன் அடக்கம் என்றும் அர்த்தம் செய்து கொள்ளும்படி வைத்திருக்கிறார்கள் இரண்டுமே அடக்கம்தான் என்பதால் தான் ஆச்சாரியாலே ஷட்பதி ஸ்தோத்ர ஆரம்பத்தில் வழக்கமான பிரயோகத்துக்கு மாறுதலாக மனசை அடக்கு என்கிற இடத்தில் தமய மன என்றும் வெளிவிஷய காணல் நீருக்கு ஓடும் புலன்களை அடக்கு என்கிற இடத்தில் சமய விஷய மிருக திருஷ்ணாம் என்றும் போட்டிருக்கிறார் ஆச்சாரியாளின் பிரகரண கிரந்தங்கள் அனுபூதி ஸ்திதியை சொல்வதில் தனி சிறப்பு பெற்றவை சாதனைக் கிரமமும் அவற்றிலிருந்து அழகாக ஜோடித்து கோடித்து எடுத்துக்கொள்ள முடிகிறது சித்தாந்தம் என்று கொள்கைகளை வகுத்து நிர்தாரணம் பண்ணுமிடத்திலோ அவருடைய பாஷ்ய கிரந்தங்களுக்கே அதிக வெயிட் கொடுப்பது இதை கவனிக்கும் போது உபனிஷத் பாஷ்யத்திலேயே அவர் சம தமங்களுக்கு வழக்கமான அர்த்தத்தை மாற்றி சொல்லியிருப்பது கொஞ்சம் சர்ச்சை கூட எழுப்பியிருக்கிறது ஷட்க சம்பத்தில் ஸ்ரத்தை நீங்களாக பாக்கி ஐந்தையும் பிருகதாரண்யக உபநிஷத்தில் சொல்லியிருக்கிறது என்றே நல்லவா அந்த இடத்தில் பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியால் சாந்தன் சமத்தோடு கூடியவன் என்பதற்கு வெளி இந்திரிய வியாபாரங்களை அடக்கிவிட்டவன் என்றும் அதாவது பொதுவாக தமம் என்று நினைக்கப்படும் நிலையை அடைந்தவன் என்றும் தான் தன் தமத்தோடு கூடியவன் என்பதற்கு அந்தகரணமாகிய மனசின் திருஷ்ணையிலிருந்து அதாவது தாகத்திலிருந்து நிவாரணம் பெற்றுவிட்டவன் என்றும் அதாவது பொதுவில் சமம் என்று நினைக்கிற நிலையை அடைந்தவன் என்றும் அர்த்தம் கொடுத்திருக்கிறார் பிரகரணமான விவேக சூடாமணியில் முதலானவற்றில் பொது வழக்கப்படி சொல்லியிருக்கிறதே என்பதற்காக சர்ச்சை எழுப்ப வேண்டியதில்லை ஆசிரமம் வாங்கி கொண்ட உடனேயே பால்யத்தில் ஆச்சாரியால் எழுதியது பாஷ்யங்கள்தான் அப்போது சமம் தமம் இரண்டுமே அடக்கம் தான் என்பதை கவனித்து அந்த இடத்தில் முதலில் வெளி புலனடக்கத்தையும் அப்புறம் மன அடக்கத்தையும் சொல்வதே பொருத்தமாயிருக்கிறதென்று என்று அபிப்பிராயப்பட்டு அப்படி பாஷ்யம் பண்ணியிருக்கலாம் பிற்காலத்தில் தேசம் பூரா சஞ்சாரங்கள் நிறைய பண்ணிய பிறகு பிரகரணங்கள் எழுதிய போது ஜன சமூக வித்வத் சமூக வழக்குப்படியே நாமும் அர்த்தம் கொடுக்கலாம் என்று நினைத்து அப்படியே பதப்பிரயோகம் செய்திருக்கலாம் ஷட்பதி பக்தி ஸ்தோத்திரம் அதில் வேதாந்த பரிபாஷைக்கு அவ்வளவு முக்கியமில்லை ஆர்யாவிருத்தம் என்ற சந்தத்தில் அதை பாடும்போது எப்படி போட்டால் ஓசை நயம் இருக்குமோ அப்படி போட்டிருப்பார் தமம் சமம் இரண்டும் அடக்கம் என்ற ஒரே அர்த்தம் என்பதால் மனவடக்கம் புலனடக்கம் இரண்டையும் சேர்த்து பொதுவாக அடக்கம் என்னும் போது அதை தமம் என்று மட்டுமோ சமம் என்று மட்டுமோ சொன்னாலும் சரியானதே பிருகதாரண்யத்திலேயே அப்படித்தான் தேவர்களிடம் பொதுவாக அடக்கத்தோடு இருங்கள் என்று பிரம்மா உபதேசித்ததாக அவர்கள் தெரிவிக்கிற போது தமம் என்று மட்டுமே சொல்லியிருக்கிறது தாம்யத தமத்தோடு இருங்கள் என்று சகுந்தலை துஷியந்தனின் பிள்ளையான பரதனுக்கு இன்னொரு பேர் சர்வத்தமணன் எல்லாரையும் அடக்கி ஆள்கிறவன் என்று அர்த்தம் மற்ற எல்லா யுவதிகளின் சௌந்தர்யத்தையும் அடக்கும் சௌந்தர்யவதியாக இருந்ததாலேயே தமயந்திக்கு அப்படி பேர் எந்த சக்கரவர்த்தியானாலும் சரி காலம் வருகிறபோது தப்பிக்க முடியாமல் அடக்கி உயிரை யமன் பறித்து கொண்டு போவதால் அவனுக்கு சமணன் என்று பேர் இருக்கிறது தமத்திலிருந்து தமனம் தாந்தி என்ற வார்த்தைகளும் சமத்திலிருந்து சமணம் சாந்தி என்ற வார்த்தைகளும் வந்திருக்கின்றன தமனம் தாந்தியை விட சமணம் சாந்தி அதிகம் வழக்கத்தில் இருக்கிறது உஷ்ண சமணம் பித்த சமணம் கோபத்தை சமணம் பண்ணுவது என்றெல்லாம் சொல்கிறோம் அடக்குவது என்பதுதான் அர்த்தமானாலும் அது கடுமையாக தெரியாமல் தணிப்பது என்று மைல்டாக துவனிக்கிறது சாந்தி என்கிறபோதும் கொந்தளிப்பை அடக்குவது என்பதன் கடுமை தெரியாமல் சௌக்கியமாக அடங்கி அமைதியாகிவிட்ட தன்மையை குறிப்பதாக இருக்கிறது சாந்தி மனஸ் அடங்கிய நிலை தாந்தி புலன் அடங்கிய நிலை யதிகளாக இருப்பவர்களை சாந்தி தாந்தி பூம்நாம் என்று சொல்வது வழக்கம் கண் காது முதலான இந்திரியங்கள் ஒன்றை பார்க்காமல் கேட்காமல் மூடிக்கொண்டு விடலாம் கண்ணுக்கு ரப்பை என்று இயற்கையாகவே மூடியிருக்கிறது அதை மூடிக்கொண்டால் ஒன்றை பார்க்காமல் இருந்து விடலாம் காதில் பஞ்சை அடைத்து கொண்டால் கேட்காமல் இருந்துவிடலாம் கையை காலை கட்டி போட்டால் காரியம் பண்ணாமல் இருந்துவிடலாம் ஆனால் அப்போதும் மனஸ் ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் வெளிப்பொருள்களை இந்திரியங்களால் அனுபவம் பண்ணாத போதிலும் மனசவைகளை கற்பனை செய்து கொண்டு அவற்றுக்காக தவித்து கொண்டு சதாவும் கொந்தளித்தபடிதான் இருக்கிறது இந்திரியங்கள் செயல்படுவதும் கூட மனசின் ஏவலாலும் மனசின் இஷ்டபூர்த்திக்கும் அதாவது ஆசை நிறைவேற்றத்திற்கும் தான் ஆனபடியால் மனசை அடியோடு அடக்கி போட்டுவிட்டாலே போதும் அத்தனை இந்திரியங்களின் ஆட்டங்களும் ஓட்டங்களும் நின்று போய்விடும் மன அடக்கத்துக்கு உள்ள முக்கியத்துவத்தால்தான் முதலில் சமத்தை சொல்லி அப்புறம் தமத்தை சொல்லியிருப்பது சமம் சித்தித்து விட்டால்தான் தமமும் அதிலேயே அடக்கமாக ஏற்பட்டுவிடுமே ஆகையால் அது சமம் ஒன்றை மட்டும் சொன்னாலே போதுமே என்றால் மனசின் பூர்ண அடக்கம் மனோநாசம் என்பது சாதனையில் ரொம்பவும் கடைசி நிலையில்தான் வரும் அதற்கு முற்பட்ட நிலைகளைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறது ஆரம்பத்திலிருந்தே மனோநிகிரக முயற்சி பண்ணத்தான் வேண்டும் ஆனாலும் அப்போதைக்கு தான் மனசு கட்டுப்பட்டு இருக்கும் ஒரு மைசூர் பாகை கண் பார்த்துவிட்டால் மூக்குக்கு அதன் வாசனை எட்டிவிட்டால் கட்டுப்பாடு ஓடிவிடும் மைசூர் பாகுக்காக கால் ஓடும் கை அதை எடுக்கும் வாய் அதை மெல்லும் இப்படி அநேக வஸ்துக்கள் இந்திரியங்களுக்கு தெரிந்து இந்திரியங்கள் அவற்றுக்கு பறப்பதாலேயே நடுவே கொஞ்சம் கட்டுப்பட்டிருந்த மனஸ் மறுபடி பித்து கிளம்பும் உச்சி மட்டங்களுக்கு போகிற வரையில் இப்படி மனசானது வெளியிலே கவர்ச்சியான வஸ்துக்கள் இல்லாத போது ஓரளவு தன் பாட்டுக்கு அடங்கி இருப்பதாகவும் அப்படிப்பட்ட வஸ்துக்கள் இந்திரிய கோசரமாகும் போது மறுபடி சஞ்சரிப்பதாகவுமே இருக்கும் அந்த சமயத்தில் கண்ணை மூக்கை காலை கையை கட்டி போட வேண்டும் இதனால் தான் சமத்துக்கு அப்புறம் தனியாக தமத்தை சொன்னது கடோபனிஷத்தில் மனசையும் இந்திரியங்களையும் பற்றி அழகாக உவமை கொடுத்திருக்கிறது ஜீவன் என்பவன் தேரில் உட்கார்ந்துள்ள யஜமான் மாதிரி சரீரம்தான் தேர் தேருக்கு சாரதி யாரென்றால் புத்தி அது பல குதிரைகள் பூட்டிய தேர் குதிரைகள் என்னவென்றால் அவைதான் இந்திரியங்கள் குதிரைகளை சாரதி ஏவி வழிநடத்துவது லகானை பிடித்துத்தானே அந்த லகான் என்னவென்றால் மனஸ் புத்தியாகிற சாரதி அதுதான் இதற்கு முந்தி சொன்ன இரண்டு சாதன அங்கங்களான விவேக வைராக்கியங்களால் உறுதிப்பட்ட அறிவு அந்த நல்ல அறிவு என்ற தேர்ப்பாகன் முறையான வாழ்க்கை பாதையில் ஆத்ம மார்க்கத்தில் போகும் விதத்தில் மனஸ் லகானை கவனமாக இழுத்து பிடித்து விடுகிற அளவுக்கே விட்டானானால் இந்திரிய குதிரைகள் உத்தமமான அனுபவங்களுக்கே போய் அப்புறம் இறங்க வேண்டிய சாட்சா்கார ஸ்தானம் வரும் வந்ததும் குதிரை லகான் எல்லாவற்றையும் அவிழ்த்துவிட்டு சாரதியையும் அனுப்பிவிட்டு ஜீவனான யஜமானன் ஆத்மாவை தான்பாட்டில் அனுபவித்து அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் சாதாரணமாக தமம் என்பது இந்திரிய நிகிரகம் என்கிற போது ஞானேந்திரியங்களை மாத்திரம்தான் குறிப்பது வழக்கம் மனஸ் சொன்னபடிதான் ஞானேந்திரியங்கள் ஆடுகிறது என்பது போல ஞானேந்திரியங்களின் ஏவலில்தான் கர்மேந்திரியங்களின் காரியங்கள் ஏற்படுவது அதனால் அவற்றை நிக்ரகம் செய்வதை தனியாக சொல்வதில்லை பஞ்சேந்திரிய நிகிரகம் என்னும் போது ஞானேந்திரிய நிகிரகமாகத்தான் அதை நினைப்பது வழக்கம் விவேக சூடாமணியிலேயே சற்று தள்ளி பஞ்சேந்திரியங்களில் காதால் கேட்கும் சப்தம் ஒன்றாலேயே மானுக்கு அழிவு வேடர்கள் வேணுகானம் பண்ணும்போது மான் மயங்கி நின்றுவிடும் அப்போதுதான் அதை பிடிப்பது சர்மத்தால் அனுபவிக்கப்படுகிற ஸ்பரிசத்தால் யானைக்கு அழிவு ஏற்கனவே பழக்கப்பட்ட பெண் யானையை ஆண் யானையின் வழியிலேயே விட்டு இதன் சுகத்திலே அது தன்னை மறந்துள்ள போதே அதை பிடிப்பார்கள் கண்ணுக்கு பிடிபடுவதான ரூபத்தால் விட்டில் பூச்சிக்கு அழிவு விளக்கு ஜுவாலையின் ரூபத்தில் அது வந்து விழுந்து விடுகிறது நாக்கினால் ருச்சிக்கப்படும் மீனுக்கு அழிவு தூண்டிலில் உள்ள புழுவை தின்ன வேண்டும் என்ற சபலத்தாலேயே மீன் பிடிபடுகிறது மூக்கால் முகரப்படும் வாசனையால் வண்டுக்கு அழிவு சண்பகப்பூவின் வாசனையாலேயே வண்டு ஆக்கர்ஷிக்கப்பட்டு அதற்குள் போய் உட்காரும் மலர்ந்த பூ அப்புறம் இறுக்கமாக கூம்பிக்கொள்ளும் போதும் வாசனை ஆசையால் வண்டு பறந்து போகாமல் அதிலேயே இருக்கும் அப்படியே கூம்பின பூவுக்குள் மூச்சு விட முடியாமல் திணறி உயிரை விடும் இப்படி பஞ்சேந்திரியங்களில் ஒவ்வொன்றுக்கு ஒரு பிராணிக்கு சபலம் ஊட்டி அதன் அழிவுக்கு காரணமாகிறது மனுஷனையோ ஐந்து இந்திரியங்களுமே சபலப்படுத்துகிற போது இவன் கதியை என்ன சொல்ல என்று வருகிறது இங்கே ஞானேந்திரியங்களை மாத்திரம் சொல்லி அவைகளையே அனர்த்தகேதுவாக காட்டியிருக்கிறது ஆனாலும் முதலில் தமத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்கிற இடத்தில் உபயேஷாம் இந்திரியான இருவகைப்பட்ட இந்திரியங்களையும் அதாவது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என்ற இருவகை புலன்களையும் அது அதற்கு விஷயமாக உள்ள இன்ப நுகர்ச்சிகளிலிருந்து திருப்பி நிலைநிறுத்தி அடக்குவதே தமம் என்று சொல்லியிருக்கிறார் விஷயேப்பிய பராவர்த்திய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷாம் இந்திரியானாம் சதம பரிகீர்த்திதக அனுபோக வஸ்துக்களான விஷயங்கள் என்பவற்றிலிருந்து இரண்டு தினுசு இந்திரியங்களையும் இழுத்து அடக்கி அதனதன் கோலத்தில் நிலை நிறுத்துவது ஸ்வஸ்வ கோலகே ஸ்தாபனம் என்றால் அதனதன் வட்டத்தில் நிலை நிறுத்துவது அப்படி செய்வதே தமம் என்று விசேஷித்து சொல்லப்படுகிறது என்கிறார் விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை இழுத்து அடக்குவது என்றால் புரிகிறது அதன் அதன் வட்டத்தில் நிலைநிறுத்துவது என்றால் என்ன இந்திரியங்களின் அடக்கந்தான் தமம் ஆனதால் அதை சொன்னதோடு விட்டிருக்கலாமே அவற்றை அவற்றுக்குரிய வட்டங்களில் நிறுத்துவது என்று ஒன்றை புரியாத ஒன்றை சேர்ப்பானேன் நான் இதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அல்லது புரிந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஒன்றையுமே பார்க்கக்கூடாது ஒன்றையுமே கேட்கக்கூடாது ஒன்றையுமே தின்னக்கூடாது கையை காலை ஆட்டி ஒரு காரியமும் பண்ணக்கூடாது என்று இப்படி தசேந்திரியங்களையும் முழுக்க அடக்கும்படியாக ஆச்சாரியால் சொல்லவில்லை அப்படி ஒரே இந்திரிய வியாபாரம் முழுவதையும் நிறுத்திவிட்டால் உயிர் வாழவே முடியாது அப்படியானால் சாதனை எப்படி பண்ணுவது சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுதணும் சரீர யாத்திரைக்கு அத்தியாவசியமாக பார்க்க வேண்டியது கேட்க வேண்டியது சாப்பிட வேண்டியது நடக்க வேண்டியது எடுக்க வேண்டியது முதலானவற்றை பண்ணத்தான் வேண்டும் இப்படி அத்தியாவசியத்தை லிமிட் பண்ணும் எல்லையைத்தான் கோலகம் வட்டம் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் என்று தோன்றுகிறது உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக எந்த அளவுக்கு ஒரு இந்திரியம் தொழில் அதுவே அதற்கு கோலகம் அதற்கு மேலே போனால் ஆத்மஹானி அந்த எல்லையை மீறப்படாது கார் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகலாம் போக வேண்டும் கார் இருப்பதே பல இடங்களுக்கு போவதற்காகத்தான் ஆனாலும் ஸ்பீட் லிமிட் வைத்திருக்கிறதல்லவா அப்படித்தான் சரீர யாத்திரை உள்ள வரை இந்திரியங்களுக்கு காரியம் உண்டு ஒரு காரியமும் இல்லாமல் முழுக்க அவற்றை அடக்கிவிடப்படாது ஒரு காரியமும் இல்லாவிட்டால் சரீர யாத்திரையே முடியாமல் போய்விடுமே அப்படி வேண்டாம் நியதியானதை பண்ணு நியதம் குரு கர்மத்துவம் சரீர யாத்ராபி தேன பிரசித்யேத் அகர்மண என்று பகவான் சொன்னதை இங்கே பொருத்தி பார்த்து அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் கோலகம் என்பதை ஆர்பு வட்டம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் ஆர்பிட் வட்டப்பாதை என்று பண்ணிக்கொண்டால் சரியாயிருக்கும் கிரகங்கள் சூரியனை சுற்றி அது அதற்கு ஏற்பட்ட ஆர்பிட்டில் போய்கொண்டிருக்கும் வரையில் பிரபஞ்ச நடப்பு சரியாகத்தான் இருக்கிறது பிரபஞ்ச வாழ்க்கை சரியாய் நடக்க அந்த கிரக சஞ்சாரம் அவசியமாகவே இருக்கிறது ஆனால் ஆர்பிட்டை விட்டு ஒரு கிரகம் விலகி ஓடினால் எத்தனை உத்பாதமாகிவிடும் இன்னொரு பக்கம் கிரகங்கள் சஞ்சாரமே பண்ணாமல் நின்றுவிட்டாலும் பெரிய உத்பாதமாகத்தான் ஆகும் அப்படித்தான் தச இந்திரியங்களும் ஒரு ஆர்பிட்டில் ஓடி காரியம் பண்ணினால்தான் ஜீவ யாத்திரையே நடக்கும் அவை நின்றுவிட்டால் சாவுதான் புனரபி ஜனனம் என்று மறுபடி அடியிலிருந்து ஆரம்பித்தாகணும் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று இப்போது ஒரு கதையாகவாவது ஆத்மா சாதனை என்று கேட்பதற்கு உட்கார்ந்திருக்கிறோமே இதற்கு கூட வழி வசதி அபிலாஷை இல்லாததாக என்ன ஜன்மா வாய்க்குமோ ஆகையால் ஒரு சீராக இந்திரியங்கள் ஒரு காரிய வட்டத்தில் போகிற விதத்தில் அவற்றை நிலைப்படுத்த வேண்டும் அதுதான் இங்கே சொல்லும் ஸ்தாபனம் நகரவே முடியாமல் நிறுத்திவிடும் ஸ்தாபனம் இல்லை ஜீவ யாத்திரைக்கு அவசியமான கதியிலேயே போகும்படியான ஸ்தாபனம் அதாவது அந்த வழியிலேயே நிலைப்படுத்துவது இப்படி ஞானேந்திரியங்களை மாத்திரம் இல்லாமல் கர்மேந்திரியங்களையும் அடக்கும்படி சொல்கிறார் என்றும் சொன்னேன் மனஸ் கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து எல்லாவற்றையும் கூட்டி பதினோரு இந்திரியங்கள் என்றும் சொல்வதுண்டு ஏகாதச ருத்ரர்கள் என்று ஈஸ்வரனுக்கு பதினோரு ரூபம் இருப்பது இந்த பதினோரு இந்திரியங்களின் அதி தேவதைகளாகத்தான் என்று சொல்வதுண்டு ஏகாதசி பட்டினி என்பதே தத்வார்த்தத்தில் ஏகாதச இந்திரியங்களுக்கும் தீனி போடாமல் வைப்பதுதான் ஐந்து ஐந்தாக உள்ள இருவகைப்பட்ட இந்திரியங்களோடும் சம்பந்தப்படும் மனசையும் பதினோராவது இந்திரியமாக அறிய வேண்டும் அந்த ஒன்றை ஜெயித்துவிட்டால் பாக்கி பத்தையுமே ஜெயித்ததாகிவிடும் என்று மனு சொல்லியிருக்கிறார் ஏகாதசம் மனோ ஜேயம் ஸ்வகுணே நோபயாத்மகம் யஸ்மின் ஜிதே ஜிதாவேதோ பவதக பஞ்சகௌ கணௌ இன்னொரு விதமான கிளாசிஃபிகேஷனும் உண்டு என்னவென்றால் ஞானேந்திரியம் ஐந்தோடு மாத்திரம் மனசை சேர்த்து ஆறு இந்திரியங்கள் என்று சொல்வது உண்டு கீதையில் பகவான் இந்திரியாணி மனசியாஸ்மி இந்திரியங்களுக்குள் நான் மனசாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்னொரு இடத்தில் இதையும் விட ஸ்பஷ்டமாக மனக சஷ்டானி இந்திரியாணி என்று ஆறு இந்திரியங்களில் மனசும் ஒன்று என்று தெரிவித்திருக்கிறார் ஆச்சாரியாலும் இந்த அபிப்பிராயத்தை காட்டும் இடங்கள் உண்டு உதாரணமாக இந்திரியத்தை கரணம் என்று சொல்வதுண்டு ஜீவனின் இஷ்டங்களை பூர்த்தி செய்யும் காரியங்களை பண்ணும் கருவியாய் இருப்பதால் அப்படி பெயர் எண்ணுவது பிளான் போடுவது துக்க சுக உணர்ச்சிகளை அனுபவிப்பது ஆகிய காரியங்களை ஒரு ஜீவனின் உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு மனஸ் பண்ணுவதால் அதற்கு அந்தகரணம் என்று பெயர் இதை வெளிப்பட காரியம் பண்ணும் ஐந்து ஞானேந்திரியங்களுடன் சேர்த்து ஒரு வண்டாக ரூபகப்படுத்தி ஆச்சாரியால் சௌந்தரிய லகரியில் சொல்லியிருக்கிறார் மஜ்ஜீவ கரண சரண என்று ஏன் வண்டாக என்றால் வண்டுக்கு ஆறு கால் அந்த மாதிரி ஜீவனுக்கு ஆறு காலாக இந்த ஆறு கரணங்கள் இருக்கின்றன காலால் தானே சலனம் செய்வது வாழ்க்கையில் ஒரு ஜீவன் செய்கிற சலனங்களுக்கெல்லாம் ஆறு கரணங்களுமே காரணமாயிருப்பதால் இவையும் கால்கள்தான் கரண சரணம் என்பது அதைத்தான் ஆறு கால் உள்ள பிராணி வண்டே ஆகையால் இந்த ஆசாமியும் வண்டுதான் வண்டு தாமரை பூவில்தானே போய் அப்படியே தன்னை மறந்து சொக்கியிருக்கும் அதே போல தமது ஜீவன் அம்பாளின் பாத தாமரையில் படிந்து கிடக்கும் வண்டின் தன்மையை அடைய வேண்டும் என்று அவளிடம் பிரார்த்தித்திருக்கிறார் அப்போது மனஸ் பஞ்சேந்திரியங்கள் இரண்டும் அடங்கி அதாவது சமம் தமம் இரண்டும் கைகூடி ஜீவன் அவளிடம் லயித்திருக்கும் அம்பாளுடைய பாதத்தை ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் அவளுடைய ஹஸ்தங்களில் கரும்பு வில்லும் பஞ்சபானமும் வைத்து கொண்டிருக்கிறாளே அவற்றிலும் வில் நம் மனசை அடக்கி சமத்தை உண்டாக்குவதுதான் பானம் பஞ்சேந்திரியங்களை அடக்கி தமத்தை உண்டாக்குவது ஆக மன அடக்கமும் புலனடக்கமும் ஒன்றோடொன்று கைகோத்து கொண்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒன்றை ஒன்று இட்டு நிரப்பிக்கொண்டு போ போக வேண்டும் சாதன அங்கங்களில் எல்லாமுமே சேர்ந்து சேர்ந்து கலந்து கலந்து அப்பியசிக்கப்பட வேண்டியவை அடியோடு பிரித்து பிரித்து ஒன்றை முழுக்க முடித்துவிட்டு அப்புறம் அடுத்தது என்று இல்லை என்று சொன்னேன் சமதம விஷயமாக அதை மேலும் அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டியதாகிறது புத்தி இல்லாமல் இன்வாலன்ட்ரி என்கிறபடி சில சமயங்களில் தானாகவே இந்திரியங்கள் விஷய போகங்களுக்கு ஓடுவதை வேண்டுமானால் மனசின் சம்பந்தம் இல்லாமல் நடப்பது என்று சொல்லலாமோ என்னவோ மற்றபடி எந்த இந்திரியத்தின் ஓட்டமும் நிற்பதும் மனசின் ஓட்டம் நிற்பதும் மனசினாலேயே சாதிக்கப்படும் சமாச்சாரங்கள் இந்திரியங்கள் ஓடுவதும் கூட மிக பெரும்பாலும் மனஸ் டெலிபரேட்டாக தன்னுடைய ஆசை பூர்த்திக்காக ஏவுவதால்தான் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அவை இன்வாலன்ட்ரியாகவும் ஓடலாம் இப்படி தானாக கொஞ்சம் ஓடலாமே தவிர தானாக நிற்பது என்பது அடியோடு இல்லை மனசுதான் இந்திரியங்களையும் அடக்கி நிறுத்த வேண்டும் ஆக நேராக மனவடக்கமே ஆன சமம் மாத்திரமில்லாமல் இல்லாமல் புலனடக்கமான தமமும் மனசின் காரியந்தான் ஒரே மனஸ்தான் இரண்டையும் சாதிப்பது ஆகையால் தான் சமதமங்கள் ரொம்பவும் கலந்து இணைந்து வருவது இந்திரியாணி மனசா நியம்ய புலன்களை மனத்தால் அடக்கி என்று தமத்தை மனசின் காரியமாகவே கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார் ஏறக்குறைய இதே சொல் அமைப்பிலேயே இன்னொரு இடத்திலும் மனசைவேந்திரிய கிராமம் வினியம்ய மனசினாலேயே மனசினால்தான் தன்னால் இல்லை என்று தெளிவுபடுத்துவதாக மனசா ஏவ மனசைவ என்று போட்டிருக்கிறார் மனசினாலேயே புலன்களின் கூட்டத்தை நன்றாக அடக்கி என்கிறார் நன்றாக அடக்கி சனை சனை உபரமேத் மெல்ல மெல்ல அமைதியாக அடங்கி இருந்துவிட வேண்டும் என்கிறார் அப்படி இருப்பதுதான் சட்க சம்பத்தில் அடுத்த உபரதி உபரமேத் என்றால் உபரதியுடன் இருக்க வேண்டும் பகவான் சமதமங்களை சேர்த்து சேர்த்து சொல்லுவார் சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹிருதி நிருத்திய ச என்கிற இடத்தில் சர்வத்வாராணி சம்யம்ய அதுதான் தமம் மனோஹிருதி நிருத்திய என்பது சமம் சர்வத்வாராணி சம்யம்ய என்றால் எல்லா ஓட்டையையும் அடைத்து என்று அர்த்தம் ஓட்டை என்பது இந்திரியங்கள்தான் காது மூக்கு வாய் ஆகியவற்றில் கண்ணுக்கு தெரியும்படி ஓட்டை இருக்கிறது சர்மத்தில் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் மயிர்கால்களுக்கு மயிர்கால் ஓட்டை தான் கண் என்பதே கபாலத்தில் உள்ள ஓட்டையில் ஃபிக்ஸ் ஆனதுதான் அதோடு கண்மணியில் உள்ள துளையின் வழியாகத்தான் ஒளிக்கதிர் உள்ளே போய் காட்சி என்பது ஏற்படுகிறது ஆகையால் சர்வத்வார சம்யமம் என்பது பஞ்சேந்திரிய நிகிரகமான தமம்தான் மனசை அடக்கி ஆத்மாவில் நிறுத்தும் சமம்தான் மனோகிருதி நிறுத்திய உயிர்களின் பலவிதமான பாவங்களும் என்னிடமிருந்தே உண்டாகின்றன பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ கவிதா என்று சொல்லி அப்படிப்பட்ட பாவங்களில் மிகவும் உசந்ததாக புத்தி ஞானம் அசம்மோகம் மோகத்துக்கு ஆளாகாத நிலை என்ற அர்த்தம் சமை அதாவது பொறுமை சத்தியம் தமம் சமம் என்று பகவான் இந்த இரண்டையும் குறிப்பிட்டுவிட்டு மேலே சிலது சொல்லிக் கொண்டு போகிறார் தெய்வி சம்பத் என்பதாக தெய்வீக குணங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கும் போதும் தானம் தமச்ச என்று தமத்தையும் தியாக சாந்தி என்று சமத்தையும் அவற்றில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறார் சமத்தினால் விளைவது சாந்தி தமத்தினால் விளைவது தாந்தி முன்னே சொல்லியிருக்கிறேன் சந்நியாசியை யதி என்றும் சொல்வதுண்டு என்று தெரிந்திருக்கலாம் யதிராஜர் என்று ராமானுஜரை சொல்கிறார்கள் யத்திராஜ் என்று பெயர் கூட வைத்துக் கொள்கிறார்கள் அது யதிராஜர் என்பதுதான் யதி என்றால் துறவி அந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் என்னவென்றால் அடக்கியவர் என்பதே யம யத என்ற இரண்டும் அடக்குவதை குறிக்கும் மற்றவர்களை கிடுகிடுவென்று நடுங்க பண்ணி அடக்கி வைக்கிறவன் யமன் தான் இருக்கிற ஊருக்கு அவன் பிடித்து கொண்டு போகிறவர்களை அங்கே நன்றாக அடக்கி ஒடுக்கி தண்டிப்பதால் அந்த ஊருக்கே சம்யமணி என்று பெயர் அது யமன் சமாச்சாரம் வெளியில் இருப்பவர்களை அடக்குவது யதி சமாச்சாரம் தன்னையே அடக்கி வைத்திருப்பது அதனால் அவனை யதாத்மா சம்யதாத்மா என்றும் கீதாதி சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது பலாத்காரமான அடக்குமுறை உள்ள ஊர் சம்யமணி என்றால் தன்னைத்தானே கடுமையாக அடக்கி வைத்து கொண்டுள்ள சந்யாசியை சம்யதாத்மா என்றும் சம்யமி என்றும் சொல்லியிருக்கிறது எதை அடக்கி வைத்திருக்கிறான் என்றால் மனசையும் இந்திரியங்களையும் தான் அதாவது சமதமங்களை சாதித்தவனே யதி எனப்படும் சந்யாசி ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரிய என்று பகவான் சொல்லும்போது ஸ்ரத்தையோடு கூட இந்திரியங்களை நன்றாக அடக்கி சம்யதேந்திரியனாக இருப்பவனே ஞானமடைவான் என்கிறார் சாதன சதுஷ்டயத்தில் வரும் சிரத்தை சம தமம் ஆகிய எல்லாவற்றையும் அடைத்து சொல்லியிருக்கிறார் ஆமை தலை கால் ஆகியவற்றை ஆபத்து காலத்தில் ஓட்டுக்குள் இழுத்து மாதிரி ஒருவன் இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களிலிருந்து விடுவித்து உள்ளே இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஸ்தித பிரஜ லட்சணங்களை சொல்லும்போது அழகாக உபமானம் கொடுத்து புலநடக்கத்தை வற்புறுத்தியிருக்கிறார் இந்திரியங்கள் தன் பாட்டுக்கு ஓடுகிற அத்தனை காலமுமே மனுஷனுக்கு ஆபத்து காலம்தான் அதனால் ஆமை எப்போதோ வரும் ஆபத்து காலத்தில் மட்டும் தலை காலை உள்ளே இழுத்து கொள்கிறதென்றால் மனுஷன் எப்போதும் எல்லா விதத்திலும் புலன்களை வெளிப்போக்கில் விடாமல் உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும் என்பதை சர்வச என்ற ஒரு சின்ன வார்த்தையை போட்டு தெரியப்படுத்தியிருக்கிறார் யதா சம்ஹரதே சாயம் கூர்மோ அங்கானிவ சர்வச ப்கதாரண்யத்தில் தேவ ஜாதி முழுவதற்கும் உபதேசமாக சொல்லியிருப்பதே இருப்பதே தமம்தான் தாம் எத இந்திரியங்களை அடக்கி வைத்திருங்கள் என்று உபதேசித்திருக்கிறது கதை என்னவென்றால் தேவர்கள் மனுஷர்கள் அசுரர்கள் மூவரும் தங்களை படைத்த பிரஜாபதியிடம் போனார்கள் உபதேசம் பெற்றுக்கொள்வதற்காக போனார்கள் அவர்களுக்கு பிரஜாபதி த என்ற ஒற்றை எழுத்தை மட்டும் உபதேசித்துவிட்டு புரிந்து கொண்டீர்களா என்று கேட்டார் எவருக்குமே தனக்கு முக்கியமாக உள்ள குறை என்னவென்று தெரியாமல் இருக்காது ஆகவே ஒருத்தர் சங்கேதமாக ஏதாவது சொல்லி அதிலிருந்தே அவர்கள் தங்களுக்கானதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்தால் புரிந்து கொண்டு விடுவார்கள் அப்படி தாங்களாகவே புரிந்து கொள்ள விடுவதற்கு வால்யூவும் ஜாஸ்தி அது நன்றாக மனசில் தைக்க பண்ணும் குறையை சொல்கிறானே என்று சொல்கிறவனிடம் கோபம் வராமல் ஒரு வினோத உணர்ச்சி கியூரியாசிட்டி அடித்து கொண்டு போய்விடும் அப்படி இப்போது பிரஜாபதி த என்று ஒரே அக்ஷரத்தை சொன்னபோது அந்த மூன்று ஜாதியினரும் ஒவ்வொரு விதத்தில் அதை புரிந்து கொண்டார்கள் தங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிற ஒன்றின் முதல் எழுத்து அது என்று அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படி எடுத்துக்கொள்ளும்போது தேவர்கள் த என்பது தமம் என்பதற்கு அப்ரிவியேஷன் என்றே எடுத்துக்கொண்டார்கள் அதனால் புரிந்து கொண்டோம் தாமிய இந்திரிய நிகிரகத்தோடு இருங்கள் என்று உபதேசித்திருக்கிறீர்கள் அப்படித்தானே என்று கேட்டார்கள் பிரஜாபதியும் ஆமாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் மனுஷர்கள் த என்பதை தத்த கொடுங்கள் அதாவது தான தர்மம் பண்ணுங்கள் ஈகை குணத்தோடு இருங்கள் என்று புரிந்து கொண்டார்கள் அதையும் பிரஜாபதி சரி என்றார் அசுரர்கள் தயத்துவம் தயையுடன் இருங்கள் என்று புரிந்து கொண்டார்கள் ரொம்ப சரி என்று பிரஜாபதி அப்ரூவ் பண்ணினார் இங்கே தேவர் மனுஷர் அசுரர் என்று சொன்ன மூவருமே மனுஷர்களில் மூன்று தினசானவர்தான் என்று ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார் மற்ற நல்ல குணங்கள் இருந்தும் இந்திரிய கட்டுப்பாடு போதாத மனுஷர்களை இங்கே தேவர்களாகவும் ஒரே லோப குணத்தோடு ஈகை என்பதே இல்லாமல் தனக்கே சேர்த்து கொள்வதுதான் பொதுப்படையாக ஜாதியின் பெரிய தோஷம் ஆதலால் அப்படி இருப்பவரை மனுஷர் என்றேயும் தயையே இல்லாத தயாதாக்ஷண்யம் தெரியாத குரூர சுவாவிகளான மனுஷர்களை அசுரர்களாகவும் சொல்லியிருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது மூன்று உபதேசமுமே தான் என்று சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து மற்றபடி சத்குண சம்பன்னர்களாக இருப்பவர்களுக்கு கூட புலனடக்கம் போதாமல் இருக்கும் என்று தெரிகிறது ஜீவனை மாயையில் இழுக்கும் வலுவாய்ந்த சக்தியாக புலன் ஆசைகள் இருப்பது இதிலிருந்து புரியும் ஆகையால் அதிலிருந்து விடுபடுவதும் சுலபமாக முடியாது தமம் தான் இரண்டையும் பிரித்துச் சொல்லவே வேண்டாம் இங்கே தேவர்களுக்கும் மனசடக்கம் புலனடக்கம் இரண்டையுமே சேர்த்து அப்பியசிக்க சொல்வதுதான் தாத்பரியம் அந்த அடக்கமானது தீவிர பிரயத்தனத்தால் தான் கைகூடும் நாம் ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணிவிட்டு பலன் இல்லையே என்று உடைந்து போய் விட்டுவிடக்கூடாது ஈஸ்வரனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து விடாமுயற்சி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்பியாசம் செய்ய வேண்டும் வெளியில் வஸ்துக்கள் இருந்து அவற்றை கண் காது நாக்கு முதலானவை அனுபோகம் பண்ணாத நிலையிலும் மனஸ் அந்த அனுபோகங்களின் ஆசையில் உள்ள அசிபாரத்தின் மேலேதான் சதா காலமும் எண்ணமிட்டு கொண்டு சஞ்சலப்படுவது மன அடக்கம் என்பது அந்த எண்ணக்கட்டுப்பாடுதான் தாட் கண்ட்ரோல் அதை சாதிப்பது லேசில்லை அதனால் முதலில் ஓரளவுக்கு வெற்றிகரமாக பண்ணக்கூடியது உள்ளே மனசில் ஆசை எல்லாம் போகாவிட்டாலும் கூட வெளியேயாவது இந்திரியங்களை கொண்டு ஸ்தூல வஸ்துக்களை அனுபோகம் பண்ணாமல் கட்டி போடுவதுதான் அதாவது தமம்தான் விரதம் உபவாசம் என்று கொஞ்சம் பட்டினி போடுவது கண்ட காட்சிகளை பார்க்காமல் இருப்பது அந்த நாட்களில் ரதி சுகத்தை விலக்குவது என்று இப்படி பிடிவாதமாக பண்ணினால் உள்ளே இருக்கும் மனசுமே அந்த ஆசைகளை அடக்கிவிட்டு இருக்கும் சம அபியாசத்திற்கு கொஞ்சம் பக்குவமாகும் விஷயங்கள் அதாவது இந்திரிய போகத்திற்கான வஸ்துக்கள் இல்லாத சமயத்தில் கூட மனஸ் அவற்றின் நினைப்பிலேயே அலைவதை முதலில் ஓரளவு அடக்கிவிட முடியும் அதாவது ஓரளவுக்கு மனசின் ஓட்டத்தை நிறுத்தி வைக்க முடியும் ஆனாலும் அப்புறம் ஏகாந்தத்திலிருந்து பிரபஞ்சத்துக்கு வந்து விட்டோமானால் உடனே காது ரேடியோவில் சினிமா பாட்டுக்கு கொள்ளும் நாக்கு காபிக்கு கொள்ளும் இப்படி ஒவ்வொரு இந்திரியமும் பழைய வாசனையால் தானாகவே மனசின் தூண்டுதல் இல்லாமலே ஒவ்வொன்றுக்கு பீய்த்து கொள்ளும் லகானின் இழுப்புகளை பொறுத்து இல்லாமல் குதிரைகள் தாமே இஷ்டப்படி ஓடுகிற மாதிரி இப்போது மறுபடி தமம் என்ற ஆயுதத்தை பிரயோகிக்கணும் அப்படி இந்திரியங்களை நிறுத்திய பிறகு அனுபோக வஸ்துக்கள் சுற்றி சூழ்ந்திருக்கும் போதிலும் கூட மனஸ் அவற்றுக்காக பறக்காமல் நிற்கும்படியாக பிரயோகம் பண்ணணும் இப்படி சமதமங்களை மாறி மாறி அந்த மாற்றங்கள் ரொம்ப வேகத்தில் அடுத்தடுத்து வருவதால் சேர்ந்து சேர்ந்து என்றே தோன்றும் விதத்தில் அப்பியசித்து முடிவாக சாதித்தே ஆச்சு என்று ஆக்கிவிட வேண்டும் அந்த முடிவு மனசின் பரிபூர்ண அடக்கமான சமத்தின் நிறைவாகவே இருக்கும் முதலில் ஓரளவு சாதிக்கக்கூடியது புலனடக்கமான தமம்தான் நாராயணவல்லியில் ரொம்பவும் சிம்பத்தியுடன் பிரம்மச்சாரிக்கு தம அனுஷ்டானத்தையும் கடைசியில் முற்றும் துறந்து முனிவனாகிறானே அவனுக்கு சம அனுஷ்டானத்தையும் சொல்லியிருக்கிறது தமமே பரம் என்று பிரம்மச்சாரிகள் அனுஷ்டித்து ஆனந்தப்படுகிறார்கள் சமமே பரம் என்று அரண்யவாசிகளான முனிவர்கள் அனுஷ்டித்து ஆனந்தப்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது பிரம்மச்சரியத்திலிருந்தே இரண்டையும் ஆரம்பித்தால்தான் சந்நியாசத்தின் போது மனசின் பரிபூர்ண அடக்கமான சமம் பூர்ணமாக சித்திக்கும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் அடங்கின மனஸ் எங்கே நிற்கிறதோ அந்த ஸ்தானம்தான் ஆத்மா மனஸ் நின்று போனால் ஆத்மா பிரகாசிக்கும் முன் ஸ்டேஜிலேயே இந்திரியங்கள் தாங்களே இன்வாலண்டரியராக பழைய வாசனை வேகத்தில் கொண்டு கிளம்புவது ஓய்ந்து போய் மனஸ் வாலண்டியராகவும் அவற்றை அடக்கி ஓடுக்கி போட்டிருக்கும் அதற்கப்புறம் மனசில் இருக்கிற வாசனை அழுக்குகளை மாத்திரமே போக்க வேண்டியிருக்கும் அதாவது சமம்தான் முடிவாக வருகிற அடக்க காரியம் அப்படி பூர்ணமாக மனசு அடங்கிவிட்டால் ஆத்ம விழிப்பு உண்டாகும் இவ்வாறு சமமே முடிவான அடக்கமாய் இருப்பதால் தான் சாந்தி 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 ஆத்ம சாந்தி என்றெல்லாம் சொல்வது தாந்தி என்ற வார்த்தை இதனால் தான் சாந்தி மாதிரி பழக்கத்தில் இல்லை அடக்குவது என்று பலமான காரியமாக தெரியாமல் அடங்கி போனவிட்டு உண்டாகும் அமைதியையே சாந்தி என்று சொல்வதற்கு காரணம் அந்த அடக்கல் ஏற்பட்டவுடன் உடன் என்றால் உடனேயே அமைதி நிலை ஏற்படுவதுதான் மனஸ் அடங்குவதைத்தான் எல்லா மகான்களும் முக்கியமாக பிரார்த்தித்திருக்கிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படித்தான் உபதேசித்திருக்கிறார் யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சல மஸ்திரம் ததஸ்ததோ நியமையை தத் ஆத்மத் ஏவ வசம் நயேத் மனசின் நிலை கொள்ளாத தத்தளிப்பை நன்றாக எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதால் கூறியது கூறலாக சஞ்சலம் அஸ்திரம் என்று இரண்டு வார்த்தை போட்டிருக்கிறார் எந்தெந்த காரணத்தை உத்தேசித்து இந்த சஞ்சலமான ஸ்திரமில்லாத மனஸ் வெளியிலே ஓடுகிறதோ அந்தந்த காரணம் ஒவ்வொன்றிலிருந்தும் அதை இழுத்து பிடித்து ஆத்மாவின் வசத்தில் ஒப்புவித்துவிட வேண்டும் என்கிறார்